வெல்கம் டு சுமிஸ் ஹோம் மேட் டிலைட். இன்னைக்கு நம்ம நல்ல சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை போல் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு 1 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்யறதுனால 1 cup மாவு எடுக்க போறேன். அதை 3/4 cup மைதா, 1/4 cup கொக்கோ பவுடர்னு ஆட் பண்ண போறேன். 3/4 cupன்னு மெஷர்மெண்ட் கப்பில் இருக்காது. இப்போ 1/2 cup மைதா, 1/4 cup மைதா, இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 3/4 cup ப்ளஸ் 1/4 cup கோகோ பவுடர், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, 1/4 teaspoon உப்பு. இது எல்லாம் நல்லா ஜலிச்சிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா 3 வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 1 kg கேக் செய்யறதுனால நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். எக்கோட ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்ததும் 1 cup பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிறேன். இல்லைனா ஐசிங் சுகர் ரெடிமேடாக கடையில் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், எந்த கப்பில் நம்ம மாவு மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அந்த கப் மெஷர்மெண்ட் வச்சு தான் பவுடர்ட் சுகரும் எடுத்துக்கணும். இது 1 kg கேக்னால நான் 1 cup எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே 1 cup அளவுக்கு தான் பவுடர்ட் சுகரும் நான் எடுத்துக்கிறேன். எக்கோட ஒயிட்டை மினிமம் ஸ்பீடில் வச்சு ஒரு 5 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர்ட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா எக்கோட வெயிட் வந்து ரைஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எக்கோட ஒயிட்டும் நல்லா ரைஸ் ஆகிடுச்சு, ஸ்டிஃப் பீக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரி பவுலை திருப்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு எக்கு வந்து கீழே விழக்கூடாது. விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணலன்னு அர்த்தம். இன்னும் கூட ஒரு 5 minutes வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது முட்டையோட 4 மஞ்சக்கருவை 2 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேர்ட்டி எம்எல் ஆஃப் ரீஃபண்ட் ஆயில், வாசனை வராத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம், இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட 1/4 cup பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லைன்னா நார்மல் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரை ஃபுல்லாக நான் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ இல்லைனா மாற்றி டைரக்ஷன்லேயோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரைஸ் ஆகாது, அதே சமயத்தில் கேக் ஹார்டாகவும் ஆகிடும். நான் இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே என்னோடய ஓடிஜியை 180°C 10 minutes ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது 1 kg கேக்னால நான் இன்னைக்கு 7-inch டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நார்மல் ஒயிட் பேப்பரோ இல்லை A4 ஷீட்டோ இந்த டின் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சைட்லலாம் ஆயில் ஒரு பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இந்த டின்ல ஊற்றிட்டு
இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும், பேட்டரும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். நான் இதை ஓவனில் 15 minutes 170°C பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்துச்சுன்னா 50-55 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. கத்தி வச்சு சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி டின்னை கவுத்திங்கன்னா கேக் அழகாக வரும். டின்ல ஒட்டாமல் வரணும். வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து கரெக்டான மெத்தடில் பேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்மளோட சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.